கொரோனா ஊரடங்கிற்கு பின் தளர்வுகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளில் பொதுமக்களை அனுமதிப்பது தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மீனவர் அமைப்பு ஒன்றின் சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இதே வழக்கில் மெரினா கடற்கரையை சுத்தமாக பராமரிப்பது மற்றும் லூப் சாலையில் உள்ள மின் அங்காடியை முறைப்படுத்துவது குறித்தும் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கடற்கரைகளில் பொதுமக்களை அனுமதிப்பது குறித்து அரசும் சென்னை மாநகராட்சியும் என்ன முடிவு எடுத்துள்ளது என்பதை அக்டோபர் ஐந்தாம் தேதி தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கொரோனா தொற்று பாதிப்பால் மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக புதிய கடைகளை வைக்க உரிமம் வழங்குவது குறித்த ஒப்பந்த புள்ளிகளுக்கான பணிகள் எந்த அளவில் உள்ளது என்பதையும் அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்